வணக்கம் மக்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம். இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ இனிமேல் எந்த பற்றி நம்ம பார்க்க போனோம்னா, பைத்தானில் ஹேக்கர் ரேங்க்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணி போட போகிறோம். ஸோ இதிலேயே வந்து நம்ம சர்டிஃபிகேட்லாம் அல்லது வீடியோலாம் போட்டிருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் நான் கீழே தரேன். அதில் எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி ஓரளவுக்கு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த ப்ராப்ளம்ஸை வச்சு நம்ம வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியும். ஸோ அதில் பைத்தானில் ஹேங்குலர் ஸோ நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும். உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஆங்கிலரில் இருக்குது, சி ஷார்ப்பில், பைத்தானில், நீங்கள் இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எதுவோ அதில் நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஒரு ரெஸ்யூம்லேயே நீங்கள் அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம பைத்தானில் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் ஈஸி வச்சுக்கிறேன். ஈஸியிலேருந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வர போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் எப்படி ஒரு ப்ராப்ளம் எப்படி வந்து நம்ம பார்க்கணும், அது எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும், ஒரு சொல்யூஷன்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு அல்காரிதம் பில்ட் பண்ணுற விஷயம்லாம் நமக்கு தெரிய வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்கள் கூட தான் ஒரு நான் எப்படி சால்வ் பண்ணால் ஃபஸ்ட் லெவலில் சால்வ் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் கூட வந்து ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ப்ராப்ளம்லையும். ஸோ என் கூடவே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி ஒரு ப்ராப்ளம்த்தையும் நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் இதுதான், இஸ் த சாம்பிள் லைன் டு கோடு கம்ப்ளீட் எக்ஸிக்யூட் பைத்தான். ஸோ பிரிண்ட்டு ஹலோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு தான் வந்து ப்ரோக்ராமு. ஸோ உங்களுக்கு எல்லாமே பேசிக்கான ப்ரோக்ராம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பைத்தான் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒன்றுமே கிடையாது. ஹலோ வேர்ல்டுன்ற விஷயத்த பிரிண்ட்டு பண்ணி காமிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இங்கே மல்டிபிளாக மெத்தட் காமிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டாகவே பிரிண்ட் பண்ணிடலாம், இல்லைனா வந்து ஒரு வேரியபிளாக அதை வந்து அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு ஒரு வேரியபிளாக, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போய் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஹலோ ஸோ வேர்ல்டு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி சேமாக சின்டெக்ஸ் எல்லாமே இருக்கணும், கமானா கமா அதே மாதிரி விஷயத்த நம்ம வச்சுட்டு நம்ம வந்து போட்டு ரன் பண்ணலாம். ஸோ இங்கே செமி கோலன்லாம் கொடுக்க தேவையில்லை. நான் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம செமி கோலனே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன், அந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஒரே டெஸ்ட் கேஸ் தான் இருக்குது, அந்த ஒரு டெஸ்ட் கேஸ்மே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பைத்தான்லேயும் நிறைய இருக்குது. பைத்தான் 3 யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை பைத்தான் 2 யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை பைபை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு பைத்தானில் எது நம்ம பண்ண முடியுமோ, நான் பைத்தான் 3 தான் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ மற்றவங்க எல்லாருக்கும் யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து பைத்தானுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இன்கேஸ் ஆஃப் எனக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு தெரியல, நான் வந்து எப்படி இதை சால்வ் பண்ணணும்னு தெரியலன்ற தடுமாறும் போது இங்கே சப்மிஷன்ஸ் ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ண எல்லா சப்மிஷன்ஸும் காமிக்கும். இது டிஸ்கஷன்ஸில் போனீங்கன்னா ஆல்ரெடி இது சம்மந்தமான ப்ரோக்ராமிங்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து போட்டிருக்காங்க, முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணது இல்லை, வேறு யாராவது பண்ண ப்ரோக்ராமை இதுக்கான சொல்யூஷன்ஸையோ அதுக்கான டிஸ்கஷன்ஸோ பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும், இல்லைனா அது எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து போட்டேன், நான் கோடை வந்து ரன் பண்ணி பண்ணிட்டேன். ஸோ அது கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு. ஆனால் கோடை வந்து நான் சப்மிட் பண்ணவே இல்லை, இது அந்த கோடு எடுத்துக்கல, ரன் ஆகிடுச்சு ஆனால் சப்மிட் பண்ணல. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் கோடே வந்து சப்மிட் ஆகுது. சப்மிட் வந்து டெஸ்ட் கேஸ் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ தென் வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷனாக வந்துருச்சு. ஸோ நான் பாயிண்ட்ஸும் எனக்கு ஏன் ஆகிடுச்சு. ஸோ 0.5 பாயிண்ட்ஸ் வந்து ஏன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.